வணக்கம், நான் உங்கள் பொற்கொடி சமையல். இன்னைக்கு இங்க வந்து நம்ம உருளையில வந்து எப்படி பூ போட்டு வச்சா நல்லதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உருளையை வந்து சுத்தமா கிளீன் பண்ணி கழுவி நல்லா வச்சுட்டேங்க. அதுக்கு அதில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு தீர்த்தம் ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் லவங்கம், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் ரோஸ் வாட்டருங்க, அப்புறம் தண்ணி, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம வச்சிடலாம். இல்லை ஏலக்காய் போட்டுக்கிறேன், ஒரு நான் வந்து ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதில். இதை அரைச்சி ஒரு பொடி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கினீங்களா, வீட்டில் எதனா ஸ்மெல் வர மாதிரி இருக்குது, வீடு எதுவும் ஒன்று நல்லா வாசனையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து தண்ணியில் கரைச்சி தெளித்தாலே போதும். பச்சை கற்பூரங்க இது இப்படிதான் இருக்கும். இந்த டப்பாவில் இந்த மாதிரி டப்பாவில் சின்ன டப்பாவில் வருங்க பச்சை கற்பூரம். இது விலை வந்து 25 ரூபா தாங்க. இது வந்து சின்ன டப்பா, இது 10 ரூபா. இது பச்சை கற்பூரம் இப்படி தாங்க இருக்கும். இதுதான் பச்சை கற்பூரம். சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாமாம். லவங்கம் வந்து நான் அதே மாதிரி ஒரு 10-15 லவங்கம் போட்டுக்கிறேன். இது எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுத்துக்கலாம். மிக்சி வந்து காஞ்சிருக்கணுங்க. அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது அரைச்சி வரைச்சி வச்சுனா சொல்லவே நல்ல மனமாக வாசனையாக இருக்குது. இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருந்தீங்களா, அந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணியில் தெளித்து போட்டிங்கன்னா கூட நல்லா மனமாக வாசனையாக இருக்குங்க. இது அரைக்கும் போதே நல்ல மனம் வருங்க. இரும குட்டி. அப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளுங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க இது எல்லாமே. இது நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா வெளியே வந்துச்சுன்னா அப்படியே கோவில் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க மனம். அதுக்கப்புறமேட்டு வந்து இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி எசன்ஸ் இருக்குங்க. ஏலக்காய், ஏலாச்சி எசன்ஸு, அப்புறம் லவங்க எசன்ஸு, எல்லாத்துக்குமே எசன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட வந்து தண்ணியில் ட்ராப், தண்ணியில் வந்து கலந்து இது தண்ணியில் கலந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கலன்னா வெண்ணிலா எசன்ஸு இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் வந்து கிடைக்குங்க. அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பூ வச்சிடலாம். இதை ஏன் நம்ம வைக்கிறோம்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு யாருன்னா கோபமாக வருவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு எண்ணம், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்குங்க. அது வரும்போது இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். இப்போ நம்ம வீட்டுக்காரங்களே வந்து வேலைக்கு போயிட்டு டென்ஷனில் வருவாங்க, அந்த டென்ஷன்லாம் வந்து இது அப்படியே இது பார்த்தாலே அந்த டென்ஷன்லாம் எடுத்துருங்க. அதுக்கு தான் நம்ம தண்ணியில் வந்து பூ போட்டு வைக்கிறோம். அதே அதிலே கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி வாசனை ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வச்சா இன்னும் நல்லா மனமாக இருக்கும். எறும்பு பூச்சி போட்டுலாம் வராமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க. பூ வச்சாச்சு. இது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்க. வீட்டுக்கு வெளியே வாசப்படியாக வைக்கணும், நில வாசப்படிக்கு வெளியே பார்க்கலாம். இந்த மாதிரி கோலம் போட்டு இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டா அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம வாசப்படிக்கு பக்கத்துலேயே வைக்கணும். நீங்கள் அப்படியே விளக்கு ஏற்றிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. வத்தி ஏற்றியாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வைங்க, வச்சிங்கன்னா அழகாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.